வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறது பூட்டு வசியம். அதாவது பூட்டை வச்சுக்கிட்டு எப்படி ஒருத்தரை நிரந்தரமாக வசியம் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். சில முறைகள் இருக்குது, அதை நாங்கள் சொல்கிறோம், தெளிவாக கேட்டுக்கிட்டு பண்ணுங்கள். நிச்சயமாக நிரந்தர வசியத்திற்கு உண்டான வழி உங்களுக்கு பிறக்கும். நீங்கள் விரும்புகிற நபர் அல்லது உங்களை விரும்புகிற நபர் திடீர்னு பிரிஞ்சிட்டாங்களோ அல்லது சண்டை போட்டு போயிட்டாங்களோ இந்த முறையை பயன்படுத்தலாம். புதுசாக லவ் பண்ணுறவங்களும் இந்த முறையை பயன்படுத்தலாம். ஒருத்தலை பட்சமாக காதலிக்கிறீங்க, ஒருத்தலை பட்சமாக ஒருத்தர் ஆசைப்படுறீங்க, அவங்கள நீங்கள் அடைய விரும்புகிறீங்கனாக்கா இந்த முறையை பயன்படுத்தலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பழமையான முறை இது. இதை வந்து ஒரு பதிவாக பதிவு செஞ்சுருக்கோம், தேவை இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். பூட்டு கண்டிப்பாக தேவை. ஒரு மார்க்கர் கலர் பேனாக தேவை. எந்த கலர் மார்க்கர் பேனாவாக இருந்தாலும் பரவாயில்லை. இதை பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா எப்போ வேணுனாலும் பண்ணலாம், எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம். பூட்டுனாக்கா ரொம்ப பெரிய பூட்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சின்ன சின்ன பூட்டுங்கள்லாம் கிடைக்குது, கடைகளில் கிடைக்கும், 20 ரூபாயிலேருந்து கூட கிடைக்குது உங்களுக்கு. அந்த மாதிரி பூட்டு இருந்தால் கூட உங்களுக்கு போதும். சாவி கண்டிப்பாக வேணும். பூட்டில் வந்து நீங்கள் விரும்புகிற நபருடைய பெயரை மார்க்கர் கலர் பேனாவால் எழுதணும். எந்த இடத்துல எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சாவி நுழைக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஹோல்ஸ், அதுக்கு மேலே நீங்கள் விரும்புகிற நபருடைய பெயரை எழுதுங்க. பூட்டில் வந்து நீங்கள் விரும்புகிற நபருடைய பெயரை எழுதணும். சாவி நுழைக்கிற அந்த ஹோல்ஸுக்கு மேலே எழுதுங்க, ஃப்ரண்ட் சைடு எழுதுங்க. சாவியில் வந்து உங்கள் பேர் எழுதணும். அது ரொம்ப சின்னதாக எழுதுனா கூட பரவாயில்ல, உங்கள் பேரை சாவியில் எழுதணும். எழுதி முடித்தப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா பூட்டு வந்து திறந்து தான் இருக்கணும், பூட்டு இருக்கக்கூடாது. திறந்திருக்கிற பூட்டில் வந்து பூட்டை வந்து வலது கையில் பிடிச்சிக்கோங்க, சாவியை வந்து இடது கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை 7 வாட்டி ஜபம் பண்ணுங்கள். அதுக்கு மேலேயும் பண்ணலாம், உங்கள் விருப்பம். நீங்கள் 100 வாட்டி கூட பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. 7 வாட்டி ஜபம் பண்ணிவிட்டு சாவியை பூட்டில் போட்டு இதை லாக் பண்ணிவிடுங்க. சாவியை பூட்டோடவே இருக்கட்டும், அது ஒரு கவரில் போட்டு நீங்கள் பேக் பண்ணி ஏதாவது ஒரு மறைவான இடத்துல வச்சுக்கோங்க. இது எவ்வளோ நாள் இப்படி இருக்கோ அவ்வளோ நாள் அவங்க உங்கள்கிட்ட வசியமாக இருப்பாங்க. உங்களுக்கு எப்போ போதும்னு தோணுதோ அந்த சமயத்தை இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிடலாம். இந்த லாக்கை மறுபடியும் மற்ற பயன்படுத்துகிறதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். ஒரு அற்புதமான ஒரு நிரந்தர வசியத்திற்கு உண்டான ஒரு முறை இது. மந்திரம் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க, க்ளீம் வசம், க்ளீம் வசம், க்ளீம் வசம் அப்படின்னு 7 வாட்டி சொன்னால் போதும். சொல்லி முடித்தப்புறம் இதை லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணி முடித்தப்புறம் மறைவான இடத்துல வைங்க. உங்களுக்கு எப்போ போகுதுன்னு தோணுதோ அப்போ இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டிங்கனாக்கா அவங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க. இப்படி ஒரு சக்தி வாய்ந்த முறையை நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தினா போதும், நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைப்பது உறுதி. பெண்களும் இந்த முறையை கையாளலாம், பெண்கள் எல்லா நாட்களிலும் கையாளலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நண்பர்களே, சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதிங்க. இந்த மாதிரி பதிவுகள்லாம் நிறைய வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.